நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள மணக்குடியைச் சேர்ந்தவர்தான் பாலகுரு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மேட்டுப்பாளையத்தில் உள்ள மகாதேவபுரத்தைச் சேர்ந்த ரஜம்னிசா முகநூலில் பாலகுருவிடம் அறிமுகமாகி பேசி பழகி வந்துள்ளார். நாளடைவில் இருவருக்கும் இடையே இது காதலாக மாறி இருவரும் இரு வீட்டாரின் ஒப்புதலோடு மணக்குடியில் உள்ள பொறையான் கோவிலில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டுள்ளனர். பின்பு இவர்கள் சேத்தங்குடியில் உள்ள சிவப்பிரியா நகரில் தனியாக வசித்து வந்துள்ளனர். டிரைவர் வேலை பார்க்கும் பாலகுரு அடிக்கடி வெளியூர் சென்று வந்துள்ளார். அப்போது ரஜபுனிஷா டிக்டாக் செய்து ஃபேஸ்புக் மூலம் பல ஆண்களுடன் பேசி பழகி தொடர்பை ஏற்படுத்தியும் கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பாலகுருவிற்கு ரஜபுனிஷா மீது சந்தேகம் வரவே ரஜபுனிஷாவின் செல்போனை எடுத்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்துள்ளார். அந்த செல்போனில் அதிர்ச்சியூட்டும் விதமாக பல்வேறு ஆண் நண்பர்களுடன் டிக்டாக் மூலமாக தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்தது. இது குறித்து ரஜபுனிஷாவிடம் அவர் கணவர் தொலைபேசியில் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ரஜபுனிஷா கூறிய வார்த்தைகளை கேட்டு பாலகுரு அதிர்ச்சி அடைந்தார். நான் உன்னை மட்டும் திருமணம் செய்யவில்லை, உன்னை போல பணத்துக்காக பல ஆண்களை திருமணம் செய்து உள்ளேன் என கூறியதை கேட்டு திகைத்து போய் நின்றுள்ளார் பாலகுரு. மேலும் தான் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூரைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரை காதலித்து அவரை சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து விட்டதாகவும் கூறியுள்ளார். பின்பு எங்கள் வாழ்க்கையில் தலையிட்டால் பார்த்திபனுடன் சேர்ந்து உன்னையும் கொலை செய்து விடுவேன் என மிரட்டலும் விடுத்துள்ளார். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போன பாலகுரு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது 70,000 ரூபாய் பணமும் 1 பவுன் தங்கச் சங்கிலியும் திருடி கொண்டு ரஜபுனிஷா வீட்டை விட்டு சென்றதும் தெரிய வந்தது. இது குறித்து ரஜபுனிஷாவின் அம்மாவிடம் போன் மூலம் தொடர்பு கொண்டு பாலகுரு பேசியுள்ளார். அப்போது அவரது அம்மா தனது மகள் என்னுடைய ஆலோசனைப்படியே 7 பேரை திருமணம் செய்து உள்ளார் என்றும் தலைக்கணமாகவும் கூறியுள்ளார். நீ இந்த விஷயங்களிலிருந்து ஒதுங்கிக்கொள், இல்லையென்றால் உன்னை கொலை செய்து விடுவோம் எனவும் அவரது தாயாரும் பாலகுருவை மிரட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பொய்யாக திருமணம் செய்து ஏமாற்றிய ரஜபுனிஷா மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாலகுரு உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் பாலகுரு மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் மனுவும் கொடுத்துள்ளார். மேலும் தன்னை போன்று மேலும் பல ஆண்கள் ஏமாற்றப்படுவதற்குள் ரஜபுனிஷாவை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கையும் விடுத்துள்ளார்.